ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேங்க் பண்ண போகிறோம். அந்த பவர் பேங்கை எப்படி சிம்பிளாக வீட்டிலே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். யாருன்னா அதெல்லாம் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன், அப்புறம் மேலே கார்ட்லேயும் போடுறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பவர் பேங்கோட மாடியூல். இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். கடையில் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ஆன்லைனில் கம்மி விலையில் விற்க மாட்டாங்க. அதனால் மேலே வந்து யூஎஸ்பி ஃபார் அவுட்புட்க்கு, மைக்ரோ யூஎஸ்பி வந்து இன்புட்க்கு. சைடில் வந்து இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் ப்ளூவில் இருக்கும். இது வந்து லித்தியம் அயன் செல், நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம். மேலே இந்த மாதிரி ஒரு ரிங்க் மாதிரி இருக்குது, அதான் வந்து பாசிட்டிவ். நான் மென்ஷனுக்காக பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுக்கிறேன். இது பாசிட்டிவ், இது கீழே இருக்கிறது நெகட்டிவ். இதில் வந்து பி ப்ளஸ் பி மைனஸ்னு இருக்குல்ல, பி ப்ளஸ் வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், பி மைனஸ்லேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பேட்டரி அதை கூட சால்டிங் பண்ணிக்கலாம். சர்க்கியூட் வந்து வர பி மைனஸோட ஒயரை வந்து பேட்டரியோட நெகட்டிவில் சால்டிங் பண்ணிக்கலாம். லித்தியம் அயன் செல்லில் வந்து சால்டிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பொறுமையாக தான் பண்ணணும். சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பி ப்ளஸ் வந்து அந்த ஒயரை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் கூட சால்டிங் பண்ணிக்கலாம். சால்டிங் பண்ணியாச்சு. பி மைனஸ் வந்து பேட்டரியோட நெகட்டிவ், பி பாசிட்டிவ் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகலாம் செக் பண்ணி பார்த்துடலாம். மேலே அந்த யூஎஸ்பியில் வந்து நம்ம சார்ஜரோட யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். இப்போ சார்ஜ் ஏறல, மேலே 89% இருக்குது. இப்போ சார்ஜரை இன்செர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் பண்ண உடனே கீழே சார்ஜிங் சிம்பிள் காமிக்குது பாருங்கள், 18%. மேலே அங்கேயும் சார்ஜிங் சிம்பிள் காமிக்குது. பவர் பேங்க்லேருந்து ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணும்போது வந்து ப்ளூ கலர் லைட் எரியும் சர்க்கியூட்டில். அதே மாதிரி நீங்கள் பவர் பேங்க்கு சார்ஜ் போடும் போது வந்து ரெட் கலர் லைட் எரியும் சர்க்கியூட்டில். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து அதுக்கு அவுட்டர் சைடில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் அந்த பிளாஸ்டிக்கில். அப்புறம் வந்து உள்ள சர்க்கியூட்டில் எரியிற லைட்டை வந்து வெளியே தெரியும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பீஸில் வந்து யூஎஸ்பிக்கும் மைக்ரோ யூஎஸ்பிக்கும் ஹோல்ஸ் கட் பண்ணிட்டேன். அதான் வந்து மேலே வைக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியை உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வைக்க வரேன் சென்டரில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறமா கடைசியில் வந்து ஒரு கீழே ஒரு பிளாஸ்டிக் வைக்கிறேன் பேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு கீ செயின் ஹோல்டர் வைக்க போகிறேன், கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து அந்த கம்பியை வந்து அதில் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுதான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்மளோட கம்ப்ளீட் சர்க்கியூட்டு தான். மேலே வந்து மெஜஸ்டிக் தமிழ்னு ஸ்டிக்கரில் ஒட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேட்டரியை பொறுத்து இருக்குது நம்மளோட கெப்பாசிட்டி. நான் வந்து 18,000 something அந்த மாதிரி இது எம்ஏஹெச் பேட்டரி இது. அதனால் மினிமம் ஒரு 0 to 70% 75% அந்தளவு சார்ஜர் அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது. 2-3 பேட்டரியை நீங்கள் கம்பைன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் அதிகமாக வரும். மேலே எரியுது பாருங்கள் இண்டிகேஷன் லைட்டு. இதுக்கு தான் இந்த ஹோல்ஸை கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.